புனித அத்தனாசியுஸ். எகிப்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 295 பிறந்தார் அத்தனாசியுஸ். அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அலெக்சாண்டரின் உதவியினால் கல்வி பயின்ற இவர் கிபி 319 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் புனித வனத்து அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அலெக்சாண்டரின் செயலராக பணிகளை செய்த அத்தனாசியுஸ் இறையியலில் சிறந்து விளங்கினார். எகிப்து மற்றும் லிபியா பகுதி மக்களின் ஆன்மீகத்தை வளர்த்த அத்தனாசியுஸ் கிபி 328 ஆண்டு ஜூன் 8 நாள் அலெக்சாந்திரியா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அக்காலத்தில் நிலவிய ஆரியூசின் தப்பறை கொள்கைகளை கடுமையாக எதிர்த்த இவர் அக்கொள்கைகளை பின்பற்றிய ஆயர்களையும் மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்தார். தீமையானதை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, நன்மை செய்யாமல் இருப்பதும் தீமையே என்று கூறிய அத்தனாசியுஸ் கிபி 373 ஆண்டு மே 2 நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலும் ஆண்டவரை மக்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவ நெறிகளை விதைத்த ஆயர் அத்தனாசியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அத்தனாசியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் வாழ்வினில் வருகின்ற துன்பங்களைக் கண்டு துவண்டு போய்விடாமல் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.